கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் 12 இடத்துல குரு இருந்தார். 12 இடம்ங்கிறது விரயஸ்தானம். விரயம்னா என்னென்ன நடக்கும்? முதல்ல வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனியில் வந்து முதல்ல வந்து அப்பாவோட ஸ்தானத்தில் இப்போ குரு சனி வந்து இருந்தார். அப்போ வந்து 12 இடத்துல இருந்தனால தந்தைக்கு வந்து உடல் ரீதியாகவும் தாய் தந்தைக்கு இடையில் பிரிவும், தாய் தந்தைக்கு இடையில் சண்டை சச்சரவுகளையும், தந்தையாருக்கு வந்து கண்டத்தையும், தந்தையாருக்கு விரயத்தையும், அல்லது தந்தையாரோட மனஸ்தாபத்தையும், தந்தையார் வழி சொந்தங்களோட பங்காளி பகையையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் வந்து இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்மச்சனி வரும். ஜென்மச்சனி காலத்தில் வந்து நம்ம ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படுற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும். தைரியத்தை இழந்துருவீங்க. அடுத்து வந்து நம்மளால் முடியாதுன்னு பயந்துருவீங்க. தொழில் ரீதியாக வந்து தொந்தரவுகள் ஏற்படுத்தும். அடுத்து வந்து தாயார் உடல்நிலை பாதிப்பு, தாய் வழி சொந்தங்களோட பகை, அல்லது வந்து தாயார் வழியில் நமக்கு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும். இது சிலருக்கு இது வந்து தொடர்ந்து நடந்துடும். கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கும். விரைய சனியிலே கூட சிலருக்கு நடந்திருக்கும். ஏன்னா வந்து பொங்கு சனி வரவங்க முதல்ல ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாக வரும். அடுத்து வந்து மங்கு சனி வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முதல்ல வந்து சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தடைபடும், அல்லது படிப்பு ஏறாது, அல்லது இடம் மாறி படிப்பாங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் குறையும். நண்பர்கள் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க, நண்பர்கள் நம்பி சில காரியங்கள் போவாங்க, அதெல்லாம் வந்து மாறும். ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த 7.5 பலன்கள்ங்கிறது, கெடு பலன்கள்ங்கிறது குறைவு தான். ஆனால் அதே நேரத்தில் குரு பலங்கிறது நமக்கு தேவை. குருவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கும்பராசிக்கு எப்பயுமே ஃபேவராக தான் இருப்பார். அதுலேயும் வந்து இப்போ விரைய குருவாக இருந்தார். விரைய குருவாக இருந்தாலும் சில நன்மையான விரயங்களை அவர் நிறையா செஞ்சுருப்பார். கல்விக்கு இருக்கும், தொழிலுக்கு இருக்கும், அல்லது வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நன்மைகள் உங்களை தேடி வரும். அடுத்து இப்போ நடக்க போகிறது வந்து ஜென்மக்குரு. அப்போ விரய சனி ஜென்மக்குரு அப்போ வந்து ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். அதில் வந்து பல வகையான மனிதர்களோட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நீங்கள் சந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஜென்மக்குரு வந்தாவே ராமர் வனவாசம். அதனால் வந்து சொந்த வீட்டை விட்டு அடிக்கொறுக்க வெளியில் போய் நம்ம நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். இந்த காலம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. இப்போ இந்த கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை பயன்படுத்தி நிறையா மனிதர்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து குறிப்பாக வந்து கெட்டவங்களை அறிமுகப்படுத்தும். அதனால் வந்து அந்த இழப்புகளை நீங்கள் சந்தித்து கெட்டவங்களை தெரிஞ்சுக்கிறத விட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்லையும், கெட்டவங்களோட பழக்க வழக்கத்தையும், கெட்ட பழக்க வழக்கமும் போகாமல் வந்து இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளோட இந்த முன்னெச்சரிக்கையான ஒரு தகவலாக இதை நம்ம சொல்கிறோம். ஏன்னா பொதுவாகவே 7.5 சனி காலங்களில் வந்து நல்லவங்களாம் விலகிடுவாங்க, கெட்டவங்க சுழ்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம சிந்தனைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நல்ல சிந்தனைகள்லாம் குறைஞ்சி கெட்ட சிந்தனைகள்லேருந்து நல்லதோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு அது நமக்கு கொண்டு போகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோட பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். எப்பயுமே வந்து நீங்கள் செல்ஃபாக வந்து உங்களை யோசிக்கணும், இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை யோசிக்கணும். மற்றவங்க மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட நமக்கு என்ன இருக்குது அதில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இந்த இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு எய்ம் வச்சுருப்போம், இந்த இடத்துல இந்த இதை பண்ண போகிறோம்னு சொல்லி அது வந்து பக்கத்தில் உட்கார வச்சு தட்டி போயிடும். அதான் வந்து ஜென்மக்குருவோட இருக்குது. நாளைக்கு நடக்கணுங்கிறது தள்ளி போயிடும். அது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் அப்படியே இழுபறியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஜென்மக்குரு அப்படின்னாவே வந்து என்னென்னா தேவையற்ற மன உளைச்சல்களை தரக்கூடியதான் ஜென்மக்குரு. போக்குவரத்துகளில் கவனமாக இருங்க. நம்ம குரு பலம் இருக்கிறனால பூர்வ புண்ணிய பலத்தினால பல பேரை காப்பாற்றப்படுவாங்க. பூர்வ புண்ணிய பலம் குறைஞ்சவங்க, அல்லது முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச கர்ம வினைகள் அதிகமாக இருந்தால், அல்லது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய தவறுகள் செஞ்சுருந்தா அதற்கான வந்து உங்களுக்கு வந்து தண்டனைகள் வழங்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த ஜென்மக்குருவும் அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனையும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நன்மைகள் செய்யணும், நற்சிந்தனைகளை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. போக்குவரத்துகளில் கவனமாக இருங்க, பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக பெண்கள்லாம் வந்து பழகிற ஆண்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற வீண் தொந்தரவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த காலகட்டங்களாக இந்த காலகட்டங்களில் இருக்கணும்.
அதே நேரத்தில் வந்து ஜென்மகுரு வந்தாலும் அடுத்து வரக்கூடிய அதிசாரமோ அல்லது வந்து வக்ரமோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இந்த குரு பயிற்சியிலே இடையில் வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் கடந்து கண்டிப்பாக வந்து ஒரு நன்மையான பலன்களை நிச்சயம் அடைவீங்க. ஜென்மகுரு நின்ற இடம் பார்த்த இடம் வந்து நன்மை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 5, 7, 9 பார்ப்பார். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குலதெய்வார்கள் கிடைக்கும். அடுத்து 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கும், அல்லது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்ட்னர், அல்லது தொழில் ரீதியான பார்ட்னர்களால் லாபம் கிடைக்கும், அல்லது வந்து மனைவியோட ஒத்துப்போய் இருக்கிறது திருமணமாகங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படுத்தும். அடுத்து வந்து தொழில் ரீதியாக வந்து முன்னேற்றங்களும், தொழில் நட்பு அல்லது வெளிநாடு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகமும், குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய அவசியமும் கட்டாயம் ஏற்படுத்தும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளும் நல்ல ஒரு பண்புகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க, உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். இதான் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள்ங்கிறது இது தான். இது வந்து ஜென்மகுரு ஆயிடுச்சு அதனால் நம்மளால் எதுவும் முடியாதோ அப்படிலாம் எப்பயுமே நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து நெகட்டிவ்லாம் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும், பாசிட்டிவான எனர்ஜியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பயுமே தோல்வி தான் வந்து வெற்றியை கொடுக்கும். அந்த தோல்வி நடக்கக்கூடிய நேரம், அந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த கும்பராசிக்காரங்களிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், மூணு பேர் இருக்கீங்க. இப்போ சதய நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ராகுவோட நட்சத்திரம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு பலம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையோட கவனத்தோடு செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படணும். நம்ம வந்து இப்போயே எதையும் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதோட நல்ல நேரம் வரும். அடுத்த குரு பயிற்சி 2ல குரு போவார், அப்போ வந்து உங்களுக்கு கல்யாணங்கிறது பண்ணிக்கலாம், குழந்தை பாக்கியம் அப்போ தான் உடனே கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க சதய நட்சத்திரத்துக்காரங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இது முழுமையான ஒரு நன்மை மிகுந்த நேரமாக இதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஜென்ம குரு அவங்கள வந்து வீண் அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தும், நண்பர்களால் அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் நண்பர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் அல்லது முழு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் யோசித்து அதை செயல்படுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து புரட்டாதி, புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட நட்சத்திரம் உங்களுக்கு, அதனால் வந்து உங்களுக்கு உங்களோட நட்சத்திரத்திலே அவர் ட்ராவல் பண்ணும்பொழுது நிறையா வந்து அதிசயமான ஒரு நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைய பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய பாக்கியம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலத்தினால் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம் கிடைக்கும். தொழில் ரீதியாக திடீர் முன்னேற்றம், அரசாங்க நன்மை, அரசாங்க பணி, அல்லது வந்து வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து இப்போ புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. நிறையா வந்து எல்லாருக்கும் வந்து அதிக மேதாவிகளோட தொல்லைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த நேரத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்பயுமே வந்து இந்த பொறுமை நிதானம்னு ஏன் அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா வந்து அது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் வந்து திடீர் முடிவுகள் எடுக்காமல் அல்லது வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. 7.5 சனி காலங்கிறனால எப்பயுமே எச்சரிக்கையாக யாருக்கிட்டையுமே கவனத்தோடு இருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கும்பராசிக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறனால குரு பலத்தை விட சனி பலம் நமக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் அந்த காக்காய்க்கு தயிர் சாதத்தில் கருப்பு எள்ளு கலந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே வாங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க, விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை எதனால் வழிபடுங்க. குலதெய்வத்துக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். 7.5 சனிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து குரு பலத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கும்பராசிக்கு வந்து 2ஆம் அதிபதி குரு, அதனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா வந்து குரு பகவான் வழிபாடு கட்டாயம் வேணும். அது வந்து தட்சிணாமூர்த்தி அவர் வந்து வழிபாடு உங்களுக்கு தேவைப்படும். வியாழந்தோறும் வந்து கொண்டகல்ல மாலை போட்டு நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வந்து மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்க வந்து திருநாகேஸ்வரம் ஒரு தடவை போயிட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நன்மைகள்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பழனி முருகனை வழிபடுங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஜென்ம குரு காலங்களில் வந்து ஏதாவது வெளிநாடு வெளியிடங்கள் போனால் நம்பி போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலமாகவும், உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணக்கூடிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை சரி பண்ணக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அடுத்ததாக வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. உங்களுக்கு வந்து நோய் எதிரி கடன் தொல்லைகள் இல்லாமல் ஒரு நல்லவங்க சூழக்கூடிய, நல்லவங்களால் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க இந்த ஜென்ம குரு காலங்களில். அடுத்து வரக்கூடிய ரெண்டாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு தேவையானது வந்து சந்தோஷங்களையும், அடுத்து வந்து வருமானத்தையும், குடும்ப முன்னேற்றத்தையும், நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் தரக்கூடியதாக வரக்கூடிய நவம்பர் 20 மேலே நடக்க போகுது. அது உங்களால் நடக்குதா இல்லை உங்களை சார்ந்தவங்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்குதாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். அது வந்து உங்களுக்கு உங்களை விட வந்து ஏழரசன் நடக்கிறத விட உங்கள் கூட இருக்கவங்களால உங்களுக்கு நன்மைகள் லாபங்கள் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள்.